हलो फ्रेंड्स वेलकम टू शक्ति टेलरिंग इंस्टीट्यूट इनकी वह पाती नम्बर फैशन डिजाइनिंग क्लास फोर इनकी वो वीडियो वो नम्बर पेडल मिशन पता पातम पेडल मिशन वो एपड़ी वो शटिल अट्टिल क्लीन पड़ी माटी कामचर इतना वीडियो वह पाती आयिल टैंक मिशन ना वचर वह पाती जैक ब्रीस वन मिशन एदाव मिशिने वो अंद पल நம்ம வந்து தூசு ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி வந்து கிளியர் பண்ணிக்கிறது இது நம்மளால கிளியர் பண்ணிக்க முடியும் இது வந்து இதுக்குன்றது நம்ம தனியாக வெளியே போய் ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இது சின்ன சின்ன விஷயம்தான் இதெல்லாம் வந்து நம்ம மிஷின் வச்சுருக்கவங்க இதை நம்ம கிளீன் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மிஷின் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த பல்லில் இடுக்கில் இருக்கிற தூசு எல்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் காட்டுறேன் இப்போ நான் இந்த ப்ரீஸ்ன்ற மிஷினில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஆயில் வந்து ஆயில் டேங்க் மிஷின் ஃபுல்லாக நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போகும் இந்த மிஷினு அது இல்லாமல் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் மிஷின் வந்து வாங்கின பிறகு தான் நான் வந்து ப்ரீஸ் மிஷின் வாங்கினேன் இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிஸ்டம் தான் ஆனால் பேருங்க தான் மாறி மாறி வருது இந்த ரெண்டு மிஷினில் உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ அந்த மிஷின் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் டேங்க் மிஷின்னு இது எப்படி வந்து நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உள்ள இப்படி தாங்க நம்ம வந்து மிஷினை ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அதான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆயில் விட்டுருக்கோம் பட் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படி நம்ம ஸ்டிச்சிங் வந்து எவ்வளோ வந்து பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிஷின் ஆயில் வந்து மாற்றிக்கணும் இங்கே இருக்க பாருங்கள் சின்னதாக ஒரு நெட்டு அதுக்கு மேலே ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்க இந்த நெட்டை கலட்டினாக்கா இந்த ஆயில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஆயில் வந்து வர மாதிரி ஒரு ஹோல் இருக்கும் அங்கே பாட்டில் மாதிரி வச்சு நம்ம அந்த ஆயிலை ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃப்ரெஷ் ஆயிலில் வந்து நம்ம விட்டுக்கலாம் கிளியர் பண்ணிவிட்டு இது இதே மாதிரி தான் நம்ம இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் ஹை பீம் லோ பீம்னு இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஹையில் தான் வச்சுக்கணும் ஹையில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து சர்க்குலேஷன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினுக்கு வந்து அப்படியே வந்து வரும் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டாமினேஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த ஆயிலை வந்து இறக்க செய்வோம் அதனால் வந்து நான் இன்னொரு மிஷின் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ப்யூர் ஆயில் இதுக்கு மாற்றுறதுக்கு தான் வந்து இந்த ஆயிலை வந்து இப்போ வச்சுருக்கோம் அது இன்னொரு நாளைக்கு ஆயில் மாற்றுறது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூரு இந்த மிஷின் ஆயிலு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ஒரு பாட்டில் ஆயில் வந்து இந்த மிஷினுக்கு ஃபுல்லாகவே முடிச்சுடும் இது வந்து த்ரெட் கடையில் இல்லைன்னாக்கா மிஷின் கடைகளில் விற்கும் உங்களுக்கு அதனால் வெறும் ஆயில் மட்டும் வந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி மிஷினுக்கு இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஆயில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆயில் விடும்போதும் சரி சேம் ஒரே ப்ராசஸ் தான் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இப்போ இந்த ப்ரீஸ் மிஷினு நம்ம வந்து இந்த பல் இருக்குது இல்லைங்களா மிஷினுக்கு வந்து நம்ம மெயின் வந்து அந்த பல் தான் அந்த பல்லை வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மிஷினில் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் இதில் இந்த பல்லை கிளியர் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து அது எப்படி வந்து பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதுக்கும் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் க்யூராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் வந்து ஆயில் ஃப்ரெஷ்ஷு ஆயிலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெட் இருக்கும் அதுக்கடுத்து ஒரு மேக்னெட் இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நான் வந்து கேமராவில் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஹை லோன்னு இருக்குது பார்த்திங்களா நம்ம லோ வரைக்கும் அந்த ஆயில் வந்து வைக்கக்கூடாது ஹை வரைக்கும் வந்து வச்சுக்கணும் எப்போவுமே வந்து அதனால் இந்த ஆயில் வந்து நம்ம அவ்வளோ வச்சா தான் மிஷின் வந்து ஃபுல் சர்க்குலேஷன்ஸு வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆயில் இறக்கிறதுக்கானது இதில் கிளியராக தெரிந்து பாருங்கள் ஆயிலுக்கு வந்து ஒரு நெட்டு இறக்கிறதுக்கு ஒரு நெட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும் அது கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் வரக்கூடாதுன்ட்டு தான் அதுக்கு வந்து மேக்னெட் வச்சுருக்காங்க இந்த பழுப்பு வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே ஃபில்டர் டஸ்ட் எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக ஃபில்டர் வச்சுருக்காங்க அதனால் டஸ்ட் எதுவும் உள்ளுக்கு போகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு கயிறு
இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும். இந்த கயிறை வந்து கட் பண்ணவோ இல்லை எதுவோ பண்ணக்கூடாது. பட் இந்த கயிறுனால தான் இது அப்படியே வந்து உள்ளே புஷ் பண்ணும்போது பாருங்கள் இங்கேயும் ஒரு கயிறு இருக்கும். இந்த மூணு கயிறு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னாக்கா இது வந்து இந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த கயிறு அப்சர்வ் பண்ணிக்கின்னு ஷெட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த கயிறுனால தான் வந்து நம்மளுக்கு ஆயில் சர்க்குலேஷன்ஸு ஆகுது. ஏன்னா இந்த சைடு பக்கம் எந்த பழுப்பும் வைக்காததுனால இந்த இதில் தான் வந்து நம்மளுக்கு இதாகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பல் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை ரெண்டுத்தையும் கழட்டிடலாம். இப்போ பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக வராது. இது ஒன்றும் இல்லைங்க, த்ரெட்டு இந்த தூசி இந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி அழுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது அதனால் வீக்ஸ் ஒன் டே இதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்மூத்தான ஸ்டிச்சஸ் வந்து விழும். பெரும்பாலும் எல்லா விதமான கிளாத்தும் இந்த மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு இவ்வளோ நிறைய டர்ட்டி மாதிரி இல்லாமல் வாரத்தில் ஒரு முறை இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஸ்டிச் ஆகும். இப்போ கிளியர் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஒரு பின்னு மாதிரி மெலிசாக இருக்கிற பின்னை எடுத்து அதை கிளியர் பண்ணிடுங்க. அது கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மொத்தமாக வந்துடும். அப்படி இல்லைன்னாக்கா டூத் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். இது பாருங்கள், நம்ம பல்லோட பிளேட்டையும் கழட்டுறோம். மேல் பிளேட் கழட்டி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பல்லோட பிளேட்டை அதுக்கு ரெண்டு சின்ன சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை நிதானமாக கழட்டுங்க. மிஸ் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அது வந்து தொலைஞ்சிச்சின்னா திருப்பி நம்ம வந்து அதை வாங்கணும். பட் அதனால் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டுட்டு அது பிறகு வந்து நீங்கள் இதெல்லாம் கழட்டி கிளியர் பண்ணுங்கள். பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. நெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து டஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள். அந்த பல்லில் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு வந்து அடைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரோசினில் ப்ளைனாக வந்து அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த டூத் ப்ரஷ்ஷால் நல்லா கிளியர் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அது பிறகு எடுத்து மாட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் பின்னால் பக்கம் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள். அது அந்த ஆயிலும் த்ரெட்டு அந்த இதெல்லாம் சேர்ந்து தூசி மாதிரி உருவாயிடும். இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன ஊசியில் கிளியர் பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ரெஷ்ஷில் கிளியர் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பல்லில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் கிளியர் பண்ணி காட்டுறேன். இது ஒன்று ஒன்றா வந்து கிளியர் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து மாட்டிடலாம். வந்து டைட் பண்ணணும் நல்லா. ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்லோ டைட் வச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்க்ரூவையும் டைட் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கம் நல்லா டைட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏற தாழ வரும். அதனால் ஈவனை ப்ளேஸ் வச்சு டைட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து அந்த பிளேட்டை வந்து
ஸ்டிப்பு அப்படி கொஞ்சம் அசைச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அசையாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஊசி வந்து தைக்கும்போது நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஊசி வந்து நம்மளுக்கு உடையிற பிரேக் ஆகிடும். எப்படின்னாக்கா இது வந்து ஷேக் ஆகும்போது ஊசி இடகுடமாக மாட்டுச்சுனாக்கா நம்மளுக்கு பிரேக் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா அசைச்சு பார்த்தாச்சு, டைட் ஆகிடுச்சு. இப்போ பிளேட் போட்டுடலாம். அடுத்தது நம்ம அந்த பிளேட் போட்டு ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தை வந்து அடிக்கடிக்கும் நம்ம வந்து அதான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஷட்டில் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு அதை வந்து ஷட்டில் ஓப்பன் பண்ணணும். பட் இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கிளியர் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மிஷின் வந்து எந்த ரிப்பேரும் வராமல் இருக்கும். இதுங்க தூசு தும்மு தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மிஷினுக்கு வந்து ஆயிலும் இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடிக்கும் நல்லா வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்பீடு, இது ஸ்பீடு வந்து ஆஃப் ஆன் ஆஃப் இருந்ததை நம்ம ஆன் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னாக்கா பார்த்திங்கன்னா கம்மியாகும், ப்ளஸ் பண்ணிங்கன்னாக்கா அதிகமாகும். இப்போ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 25 வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இதை அதிகப்படுத்தலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, நம்ம 25 வச்சுக்கிட்டால் போதும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16, 19 வச்சுக்கலாம். அவங்கவுங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை கற்றுக்கிறவங்க ஒரு 19 வச்சு கற்றுக்கோங்க. அது பிறகு நீங்கள் வந்து 20 ஆக்குங்க, அதுக்கடுத்து 25 ஆக்குங்க. மூணு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப சுலபமாக இதை ஹேண்டில் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ரெண்டாவது நம்ம நூல் போடுறது எப்படின்றத பார்க்கலாம். நூல் போடும்போது எல்லாத்துக்கும் நூல் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன். அங்கங்கே வச்சு கரெக்டாக வந்து நூல் போட்டுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2-3 ஹோல் இருக்கும். அந்த 3 ஹோலில் நம்ம 2 ஹோலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நூல் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதில் 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோலுக்கும் வந்து நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் எது போடலைன்னாலும் நம்மளுக்கு வந்து சரியாக வந்து இது வந்து மெயின். இந்த இதில் ஒரு பின்னு வரும். அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூலை வந்து இழுத்து தரும். இது வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நூல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மெயினுங்க லூப்பு. இந்த மெயினில் வந்து நம்ம வந்து இதில் போடலைன்னாலும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக வராது. கரெக்டாக வந்து இதில் வந்து போட வேண்டியது வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துட்டிங்கனாலும் இதை வந்து போட்டால் தான், எல்லாத்துக்கும் போட்டால் தான் ஈவனாக நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஊசிக்கு மேலே ஒரு ஹோல் இருக்கும், அதுலேயும் நூல் போட்டுக்கணும். அப்போ அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஊசியில் நூலை வந்து போட முடியும். போட முடியும்னு மீன்ஸ் வந்து ஊசியில் அந்த பர்ஃபெக்ட் எல்லாத்துக்கும் போட்டுட்டோம். ஆர்டராக இதை ஆர்டராக போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கேஸ் பாபின் உள்ளே போட்டாச்சு. அது கேஸ் பாபினில் இருக்கிற நூலும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே தான் நம்ம நார்மல் மிஷினுக்கு பெடலுக்கு தூக்கிறதுக்கு இருக்கும். ஆனால் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா பெடல் தூக்குற மாதிரி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்கும். நம்ம பாருங்கள் இப்படி புஷ் பண்ணி எடுக்கலாம். நம்ம கையில் வந்து செய்ய முடியாது இல்லை, அடிக்கடிக்கும். நார்மல் மிஷினுக்கு நம்ம கையில் வந்து அந்த ஃபுட்டை தூக்குற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து இது கால்லே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்டிச் ஆகும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்டிச்சாக ஸ்டிச். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது எல்இடி பல்ப்பு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகாமல் அதுக்கு ஸ்விட்சு வந்து பார்த்திங்கன்னா ஹை லோன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஹைலேயும் போட்டுக்கலாம், லோலேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நார்மலாக போட்டுக்கிற மீடியம்
லைட்டு அதுக்கு பவர் கொஞ்சம் பவராக வந்து இதாகும் பார்த்தீங்கன்னா இந்த இது லைட் வந்து நம்மளுக்கு இதிலே வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து ஊசி நுழையிறதும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது நூல் நூல் போடுறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது நல்லா வந்து கரெக்டாக அந்த அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டிக்கு திருப்பி திருப்பி வந்து நம்ம வந்து இந்த குதிரையை வந்து கை எடுக்க முடியாது அதனால் இங்கே ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டனை புஷ் பண்ணோம்னா உள்ளே போயிடும் திரும்பி இன்னொரு வாட்டி புஷ் பண்ணோம்னா வெளியே வந்துடும் இந்த மாதிரி நம்ம உள்ளேயும் வச்சுக்கலாம் வெளியும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம ரஃப் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ரஃப் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரஃப் ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட் முடிக்கும் போதும் ரஃப் ஸ்டிச் பண்ணணும் அதனால் இது ரஃபிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இதில் ஈஸியாக இருக்கும் இப்போங்க இந்த மாதிரி ரஃப் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு புஷ் தான் நம்ம இந்த கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு திருப்பி வந்து கடைசியாக நம்ம முடிக்கும் போது திரும்பி வந்து புஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி ரஃப் பண்ணி எடுத்தோம்னாக்கா ரஃபிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ